ஹாய், இன்னைக்கு வந்து துபாய் மாலில் இருக்க ஒரு மினி கடலை தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், துபாய் மாலில் அக்வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கடல் மாதிரி இது, ஏன்னா கடலில் இருக்க எல்லா உயிரினத்தையும் கொண்டு வந்து இது உள்ளார வச்சுருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு 20% ஆன மீன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதுக்குள்ளே அடைச்சி அதை வந்து அப்படியே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாற்றிருக்காங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே சுறா மீன்லாம் இருக்குது, சுறா மீன் அது என்னென்னவோ நிறையா இருக்குது மீன். பட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் என்ன ஒன்று, டிக்கெட் ரேட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஊர் கசக்கு கிட்டத்தட்ட 6,500-7,000 ரூபாய்க்கிட்ட டிக்கெட் சொல்கிறாங்க ரேட்டு. ஸோ அதனால் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க முடியல, பரவாயில்ல. அதனால் அப்படியே வெளியே இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக மீன், சுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வகையான மீன் எல்லாமே இருக்குது. பட் என்னுடைய கேமராவில் கொஞ்சம் டிம்மாக தான் தெரியுது. ஸோ நேரில் பார்த்தா சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம் போயிட்டு. நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே வாங்க போய் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலை வச்சுருக்காங்க, சும்மா சிமெண்ட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு, அது சூப்பராகவே இருக்குது. இங்கே திருமணம் என்கிட்ட என் பூஜை பார்க்க முடியாது, திருமணம் இல்லையோ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏ சும்மா மாலை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே வரோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி வச்சுருக்காங்க. எல்லோரும் மேலேருந்து சொருக்கடிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் பொம்மை எல்லாத்தையும் தலைக்கீழ செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ரெண்டு இடத்துல வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி வச்சுருக்காங்க. மேலேருந்து தண்ணி வந்து மோட்டார் மூலயமா அப்படியே கீழே வர மாதிரி அப்படியே சர்க்குலேஷன்லேயே இருக்கும் போல். மேலேருந்து கீழே வந்துட்டு திருப்பியும் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு இந்த மாதிரி சர்க்குலேஷன்லேயே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் அப்படியே எல்லா இடத்துலையும் ஆளுங்க மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி அந்த பொம்மை எல்லாத்தையும் வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ கிட்ட போயிட்டு பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இந்த பாருங்கள் கிட்ட வந்துச்சுன்னா ஸோ பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. மேலேருந்து கீழே தண்ணி வரது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் டேமில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதாவது அவ்வளோ பெரிய மாலில் அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே தண்ணி வந்து கீழே வர மாதிரி, அதுவும் கீழே கிட்ட இருந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா கூலிங்காக இருக்குது பக்கத்தில் போய் நின்று உடனே நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அடுத்தது அப்படியே அதை பார்த்துட்டு இங்கே வந்தோம்னா அந்த பேயில் பேய் கூண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு அதையும் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா துபாய் சிட்டியவே தலைகீழே கவுத்து வச்சுருக்காங்க. நல்லாயிருக்காங்க பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே டிஜிட்டலில் லைட் செட்டப் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒன்று, துபாயவே தலைகீழே கவுத்தி வச்சுருக்காங்க. புர்ஜ் கலீஃபா தெரியுது பாருங்கள். சிட்டி எல்லாமே அப்படியே அந்த லைட் செட்டப்லாம் பண்ணி சூப்பராக நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். துபாய் மால் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.